நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா புல் ட்ராப் அண்ட் செகண்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா பியர் ட்ராப். ஸோ புல் ட்ராப் பியர் ட்ராப் எதனால் மார்க்கெட்டில் நடக்குது, ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஸோ எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புல் ட்ராப் பியர் ட்ராப் அப்படி எதுக்காக நடக்குது அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் ட்ராப். ஸோ அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்பாகிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்மள்கிட்ட காமிச்சிக்கிட்டு சடனாக வந்து டவுன் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க, அதாவது நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால தான் வந்து புல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியர் ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து டவுன் ஆகிற மாதிரி காமிப்பாங்க, ஆனால் வந்து மார்க்கெட்டை வந்து கண்டினியூஸாக அதுக்கப்புறம் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பியர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்ஸ்டியூஷன் ஆர் வேல்ஸ் ஒரு பெரிய லிக்விடிட்டி ஹண்ட், அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. ஸோ இதை வந்து பிட்காயின்லேயும் நடக்கலாமா, நிறைய பேர் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க பிட்காயினில் பாசிபிள் இருக்குது, ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ரீசன் என்ன அப்படின்னா இது எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஸோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெருசாக அக்குமுலேட் ஆகுது, மார்க்கெட் வந்து அப் ஆகும், அப்படி இல்லைனா பெருசாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது, பெருசாக வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கும், சடனாக வந்து மார்க்கெட் வந்து அதை பிரேக் அவுட் பண்ணும். சரியா? ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி அக்குமுலேஷன் ஆகி பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா அப்பாகும் அப்படின்னு தான் வந்து எல்லோரும் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாகிற மாதிரி அப்பாகும், ரீடெஸ்ட்டுக்கு எடுத்து கூட அப்பாகும், ஆனால் அடுத்து என்ன நடக்குன்னா அப்படியே ஃபால் ஆகி டவுன் ஆயிரும். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து புல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அப்படி ஆப்போசிட். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பியர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அக்குமுலேஷன் ஃபார்ம் ஆகும், ஸோ பிரேக் அவுட் பண்ணிடும். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணோன்னா என்ன நினைப்போம் எல்லோரும், ஓ மார்க்கெட் வந்து டவுன் ஆயிரும், அடுத்து ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப டவுன் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன நடக்கும்னா மார்க்கெட் அப்படியே ஆப்போசிட்டாக போகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து புல் ட்ராப் பியர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிட்காயினில் ஃபார்ம் ஆகுமா, அதுக்கான பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸ்லேயும் இது வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகும், ஸோ அதை தான் வந்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து புல் ட்ராப் பார்ப்போம். ஸோ புல் ட்ராப் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ ஒரு ஏரியாவுக்குள்ளேயே அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும், அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரியா? பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து திரும்பவும் புல்லிஷ் கேண்டில் போட்டு பிரேக் அவுட் பண்ணி அப்பாயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக வந்து பம்பாக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த சோன்ஸில் உள்ள ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டு அப்படி 90 டிகிரியில் டவுன் வந்து ஆயிருக்கு. சரியா? ஸோ இது வந்து இந்த புல் ட்ராப் பியர் ட்ராப் தெரியாதவங்க மொத்தமாக வந்து லாஸ் ஆகிறதுக்கான வேஸ் வந்து இந்த மாதிரி செட்டப்ஸில் உண்டு. சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியாலெலாம் அவரேஜ் பண்ணிலாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து புல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா பியர் ட்ராப். ஸோ இதான் பாருங்கள், அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருந்திருக்கு ஒரு லெவலுக்குள்ளேயே, ஆனால் ஒரு கட்டத்தில் பிரேக் அவுட் ஆகிட்டு. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பிரேக் அவுட் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாதும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் தான் போகும். ஸோ அதே மாதிரி தான் டவுன் தான் போயிருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து அப்பாக தொடங்கினது இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அவன் ஒரு பெரிய ட்ரெண்டு, அதாவது ஒரு பெரிய மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த மாதிரி ஒரு புல் ட்ராப் பியர் ட்ராப் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? இதுதான் வந்து நம்ம வந்து புல் ட்ராப்னு சொல்கிறது. சரி, இது ஏன் இப்போ வந்து பிட்காயினில் வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பிட்காயின்லேயும் இதே மாதிரி தான் வந்து அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ராப் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. சரியா? இதில் என்ன பாருங்கள், இந்த ஏரியா உலகமே வந்து அக்குமுலேஷன் ஸோன். ஓகே? ஸோ எல்லோரும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னா அந்த அரௌண்ட் வந்து 42 பிரேக் அவுட்டுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த அந்த ஒரு அந்த 40 ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணி டவுன் ஆகி அந்த ஏரியாவுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா புல் ட்ராப் நடக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக வந்து இருந்துக்கணும். சரியா? இதிலேருந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சோன் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அரௌண்ட் 45,000 to $46,000. ஸோ ஏமாற்றிக்கிட்டு கூட டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சரியா? இந்த மாதிரி அப்பாகிக்கிட்டு மார்க்கெட் என்ன நடக்கலாம், மேபி லைட்டாக இதில் அப்பாகி கரெக்ஷன் எடுத்து எல்லாருமே நல்லா நம்ப வச்சு மார்க்கெட் அப்பாகிட்டு சடனாக வந்து கிராஷ் ஆகி டவுன் ஆகலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நடந்து கூட உங்களுக்கு ஆகலாம். இந்த அதே மாதிரி தான் காயிருக்கு பாருங்கள், சைடு வெளியே இருந்திருக்கு. ஸோ அப்பாகிருக்கு, இந்த சோன் ஆர்டர் எடுத்திருக்கு, ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கு. ஸோ டவுன் ஆனால் தான் எல்லோரும் செல் அடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் நடந்திருக்கு ஃபுல்லாக அப்பாயிருக்கு. ஸோ டாப்பில் உள்ள ட்ரேடர்ஸையும் காலி பண்ணியாச்சு, பாட்டமில் உள்ள ட்ரேடர்ஸையும் காலி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வர மார்க்கெட் அதுக்கு வேலை போயிட்டே இருக்கு.
சரியா? ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நடக்கலாம். கீழே வரைக்கும் போய் எல்லாரையும், மேலே உள்ள ஆர்டர் எல்லாத்தையும் கண்டு, கீழே உள்ள ஆர்டர் எல்லாத்தையும் கண்டு, ஸோ அதுக்கு வர மார்க்கெட் அஸ் யூஷுவல் நார்மலாக புல்லிஷாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்ச ஏரியா போகும்போது 45-46 அந்த ஏரியா போகும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, சரியா? அதே மாதிரி இந்த ஏரியா போனோன்னா கண்டிப்பாக அந்த 42 இந்த மேஜர் சோன் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் போகும். மோஸ்ட்லி இந்த வீக் நமக்கு தெரிஞ்சிடும், சரியா? இந்த வீக் எப்படி க்ளோஸ் வைக்குது, ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் புல்லிஷாக க்ளோஸ் முடிஞ்சிருக்கு கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே, லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் போன வாரம் கேண்டில் கொஞ்சம் வால்யூமோட க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த வீக் கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புல்லிஷாக க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த 45-46 லெவல் ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஷோராக வந்து அப் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்மாக போகும், சரியா? ஸோ இதான் கைஸ் புல் ட்ராப், பேர் ட்ராப். ஸோ இந்த லெசன் கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.